சென்னை ஏப்ரல் 26. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பள்ளிகளை தொடங்க கோரி வழக்கு, ஹைகோர்ட் நோட்டீஸ். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பள்ளிகளை தொடங்க கோரி தொடரப்பட்ட வழக்கிற்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீல் பி புகழ் ஏந்தி என்பவர் தாக்கல் செய்துள்ள பொது நல மனுவில் கூறியிருப்பதாவது, சிறப்பு பள்ளிகள் குழந்தைகள் கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு கட்டாயம் கல்வி வழங்க வேண்டும். இந்த சட்டம் 2010 அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின் பிரிவு 6 2013 ஏப்ரல் 1 மாநில அரசுகள் எல்கேஜி முதல் 8 வரையிலான மாணவர்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிறப்பு பள்ளிகளை மாநிலம் முழுவதும் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். பள்ளிக்கூடம் இல்லாத பகுதிகளில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு சிறப்பு பள்ளிகளை தொடங்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு இதுவரை சிறப்பு பள்ளிகளை உருவாக்கவில்லை. ₹419 கோடி. இதனால் இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளிக்கூடங்கள் 25% இடங்களை ஏழை மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்களை கொண்டு நிரப்புகின்றனர். இதற்கான கல்வி கட்டண தொகையை மாநில அரசு வழங்க வேண்டும். இதன்படி கடந்த 2021 தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ள அரசு ஆணையின்படி தனியார் பள்ளிகளுக்கு ₹419.52 கோடி வழங்க உள்ளதாக கூறப்பட்டு உள்ளது. பெற்றோர் விருப்பம். உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 11845 மாணவர்கள் ஏழை மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் என்ற அடிப்படையில் பல தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதற்காக ₹13,44,97,750 அரசு வழங்க உள்ளது. இத்தனைக்கும் அரசு பள்ளிகள் பல இருந்தும் ஏழை மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் தனியார் பள்ளிகளில் தான் தங்கள் குழந்தைகளை சேர்க்க விரும்புகின்றனர். வரிப்பணம். எனவே சிறப்பு பள்ளிகளை தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருந்தால் ஆண்டுக்கு சுமார் 400 கோடி மக்களின் வரிப்பணம் வீணாகுவதை தவிர்க்கலாம். எனவே எல்கேஜி முதல் 8 வரையிலான அரசு பள்ளிகளை எல்லாம் சிறப்பு பள்ளிகளாக மாற்ற வேண்டும். பள்ளிக்கூடம் இல்லாத பகுதிகளில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு சிறப்பு பள்ளிகளை தொடங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பதில் மனு. இந்த மனு நீதிபதிகள் எஸ் வைத்தியநாதன், ஆர் கலைமதி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வக்கீல் எம் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி வாதிட்டார். இதை அடுத்து இந்த வழக்கிற்கு தமிழ்நாடு அரசு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைத்தனர்.